உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அனி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. நீ கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காங்க, கலெக்ஷன் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க பேசுறீங்க, நீ எப்படி பண்றீங்க? நான் ஸ்டோர் ரூம் பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஸ்டமர் புது கலெக்ஷன் கேட்டாங்களா, அதனால தான். சரி போ, பார்த்து வா. என்ன, இவன் கூட வீரா தான் இருக்கா? அப்ப அந்த பொண்ணு எங்க? கண்டிப்பா அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. விடக்கூடாது, அவளை கண்டுபிடிச்சு அவன் லைஃபை நாசமாக்கணும். எங்க இவனை இன்னும் காணோம்? நேத்து ஒரு நாள் குடிக்காம வந்தான், இன்னைக்கும் அதே மாதிரி வந்தா நல்லா இருக்கும். காணோம். ஓ, நமக்கு தான் வெயிட்டிங்க. ஏதாவது பண்ணணுமே. இன்னைக்கு உனக்கு இருக்கு, இந்த வரேன் மாறா. ரோல் கேமரா ஆக்ஷன். ஐயோ, ஆமாம், யார் இது பங்களாதேஷ் ஃப்ளாக் மாதிரி? ஆமாடி மாறன், ஸ்டெடி மாறா. என்னடா இது, நேற்று ஒரு நாள் நிறுத்தின, மறுபடியும் பழையபடியே ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா? நான் எங்க நிறுத்தினேன், நான் வந்து ஒரு நாள் லீவ் விட்டேன். என்னடா பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. முன்னாடி எல்லாம் குடிச்சா கூட அப்பா குரலை கேட்டா பம்முவ, இப்போ அவரையும் எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல்ல. ஆமா, இன்னைக்கு அவரை எதிர்த்து நின்னு பாத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். This is my life, my rules. இனிமேல் நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. என்னடா சரக்கு அடிச்சிருக்க நீ, ஒரு ஸ்மெல்லுமே வரல, ஆனா உன் கை கால் எல்லாம் வெடவெட நடந்துது. அதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அப்ப நீ திருந்தவே மாட்டல்ல? நாட் பாசிபிள். நீ என்னைக்காவது மாறிடுவேன் நம்பிட்டு இருக்க நாங்க எல்லாம் முட்டாளுங்க. கரெக்ட்டா சொல்றியே, ஹவ் டு யூ நோ? டோன்ட் புல் மீ. இனிமே நீ கிட்ட பேசாத. வள்ளி, ஏண்டா பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஆளாயிட்டியா நீ? கூப்பிடுதானே பேர் வச்சிருக்காங்க. ஏன் அத்தைய நான் பேர் சொல்லி கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? டேய், என்னடா இப்ப நல்லா பேசுற? சும்மா ஆக்டிங். இது காலி பாட்டில், நான் குடிக்கலாம் இல்ல. எப்படி இருந்துச்சு ஆக்டிங்? நிஜமாவா? யா, நிஜமாவே குடிக்கல? ஆமா, காலி பாட்டில் தான். ஏன், ஒரு கட்டிங் போடணுமா? நிஜமாவே குடிக்கல? என் தங்கம்டா நீ, இனிமே குடிக்கவே மாட்டேல்ல. நீ பயப்படாத, தைரியமா போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, என் மருமகன் இன்னைக்கும் குடிக்கலன்னு. என்னைக்குமே குடிக்க மாட்டேல்ல. அப்புறம் பேசிக்கலாம், நீ வா சாப்பாடு போடுவா. பசிக்குது, கடையில் நிறைய வேலை. சாப்பிடலாம் வா. இருரா, இதுவரை உங்க அப்பா வந்து பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். எங்க அம்மாக்கு இது வரைக்கும் நான் ஒரு தவசம் கூட கொடுத்ததில்லை.
வீட்டுல எல்லாருக்கும் எங்க அம்மா போன ஒரு சோகம் தான், ஆனா எனக்கு மட்டும் ரெண்டு சோகம். சில நேரத்துல அம்மா போன இடத்துக்கு நானும் போயிடலாம்னு கூட யோசிச்சிருக்கேன். என்ன பேசுற? நான் கூப்பிடுறேன் மாரா. ஹலோ, சமையல் பொறுப்பெல்லாம் இருக்கவே கூடாது. சரியா? கண்டிப்பா வராதுமா. சாப்பாட்டுல எந்த குறையும் வராம பாத்துக்கறமா. என் அத்தைக்கு அட்லாப்பூ ரொம்ப பிடிக்குமா. ஆ சரிங்கம்மா. படையலுக்கு வைக்கும் போது அதையும் செஞ்சிருங்க. ஆ பண்ணிடுறேம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஆ சரிங்கம்மா. ஆ வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஆ வரம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? இதோ வரேன், உள்ள போங்க. ஆ சரிம்மா. சொல்லுங்கய்யா. அந்த தர்பை கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஆ சரிங்கய்யா. வெளியில சம்பந்தம் பண்ணி இருந்தாலும் ராமச்சந்திர மருமக எல்லாத்தையும் உரிமையா எடுத்து பண்றாங்க. ராமச்சந்திரன் நல்ல பொண்ணதான், மகனுக்கு கட்டி வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் இப்படி பேசணும் தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா கண்மணி. மாமா ஐயா இதோ வரேன். சொல்லுங்க மாமா. எனக்கு தெரிஞ்ச எதுவும் மிஸ் ஆகல, நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மாமா. நீ செஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது தப்பாகுமா? ராமச்சந்திரா, உன் மருமக சும்மா பம்பரமா சுத்தி வருதப்பா, சீக்கிரமே கொத்து சாவிய குடுத்துருவ போல் இருக்க. ஏன் நீங்க வேணா இருந்து கையோட வாங்கி கையில குடுத்துட்டு போக வேண்டியதானே? பள்ளி, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாரு, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஏன்ன இப்படி ஒரு பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா வராம தடுக்க? நீங்கெல்லாம் என்னென்ன திடங்கள் பண்ணீங்க இப்ப பாத்தீங்கல்ல. எப்பவுமே வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணோட குணத்தை தான் பாக்கணும், வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க கூடாது. சரியா சொன்னப்பா. இவ்ளோ விழுந்து விழுந்து நடிக்கிறானா, இப்ப என்ன திட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. மாமா வாங்க. அக்கா மாமா வா. வீரா எப்படி இருக்க? அக்கா நல்லா இருக்கேன். வணக்கம் மாமா. தங்கச்சி, இப்போ உங்க பொண்ண பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன், நீங்களும் கரெக்டா வரீங்க. இந்த ஏற்பாடு எல்லாமே கண்மணி பண்ணதுதான். அப்படிலாம் இல்ல மாமா, நான் சொன்னேன் வேலை செய்யறவங்க செஞ்சாங்க அவ்வளவுதான். இவளுக்கு யாருகிட்ட எப்படி பேசணும் தெரியுதோ இல்லையோ, என் அண்ணன் அக்காவுக்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அம்மா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா? இத வந்து இந்த மாலைய அம்மா போட்டோவுக்கு போடுங்க. ஆ சரிங்க ஐயா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.